ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கேபிஎன்ஜி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான தகவல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேஷன் கார்டு சம்மந்தமான தகவல் தான். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம புதுசாக ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா எல்லாமே அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ரேஷன் கார்டு கொடுப்பாங்க. அதை வாங்குறதுக்கு நம்ம பார்த்துங்க அப்படின்னா நம்மளுடைய தாலுகா அலுவலகம், வட்ட வழங்கல் அலுவலகம் இருக்குல்ல, அங்கே போய் வாங்குற மாதிரி இருக்கும். அங்கே போனாலும் பார்த்திங்கன்னா ஆஃபீஸர்ஸ் வந்து பணத்தை எதிர்பார்க்குறாங்க, 500 கொடுங்க, 200 கொடுங்கன்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ரேஷன் பொருள் கொடுக்குறாங்கள, அவங்களே வாங்கிட்டு வந்து ஊர்லேயே வந்து ரேஷன் கார்டு வந்துருச்சுன்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு 500 கொடுங்க, 1000 கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை தவிர்க்கிறதுக்காக தான் வந்து தமிழக அரசு ஒரு நல்ல ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. என்ன பார்த்திங்க அப்படின்னா, புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி நீங்கள் வந்து வாங்குறதுக்கு எங்கேயும் அலைய தேவையில்லை, உங்கள் வீட்டுக்கே வர மாதிரி போஸ்ட் மூலமே வந்து உங்களுக்கு ரேஷன் கார்டை வந்து சப்ளை பண்ணுறதுக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. அது பற்றின தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்ப்போம். தமிழகத்தில் விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. ஆனால் ரேஷன் கார்டுகளை வழங்க அதிகாரிகள் வேண்டுமென்றே தாமதம் செய்வதாக தொடர்ந்து புகார் எழுந்து வந்தது. இதனால் புதிய ரேஷன் கார்டுகள் விண்ணப்பித்தவர்களின் வீடுகளுக்கு சென்று சேரும் வகையில் அவைகளை அஞ்சலில் அனுப்பும் திட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கு தற்போது தமிழக அரசு ஒப்புதல் அளித்து உத்தரவிட்டுள்ளது. இதன்படி ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பிக்கும் போது அஞ்சலில் பெற விரும்புவோர் 25 ரூபாய் கட்டணமாக இணையதளம் மூலம் செலுத்த வேண்டும். நகல் கார்டுக்கு 20 ரூபாய், அஞ்சல் கட்டணத்திற்கு 25 ரூபாய், மொத்தம் என 45 என செலுத்த வேண்டும். அஞ்சல் வழியாக புதிய ரேஷன் கார்டுகளை அனுப்பும் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்திருப்பது ரேஷன் பயனாளிகளுக்கு மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வளர்ந்தவர்களே, இனிமேல் வந்து ரேஷன் கார்டு, புதிய ரேஷன் கார்டு உங்கள் வீட்டுக்கே போஸ்ட் மூலமாகவே வந்துடும். இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஷேர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.